ஹலோ ஆல், இன்றைக்கி என்னோட அ டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, லைக் 3 weeks ஆயிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. ஸோ சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. எப்பயுமே யூடியூப் பார்த்து தான் பண்ணுவேன், ஆனால் அத்தனை டைமே ப்ராப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணதே கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம இஷ்டப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் சிக்கன் பிரியாணி தனியாக பண்ணதே கிடையாது. மேரேஜ் முன்னாடி வரைக்கும் அம்மா தான் செய்வாங்க, நான் சைடில் உள்ள எடுபுடி வேலை தான் செய்வேன். மேரேஜுக்கு அப்புறமும் அத்தை தான் செய்கிறாங்க, நான் இப்போயும் அந்த எடுபுடி வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். பட் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூரில் இருக்கிறதுனால தனியாக தான் செஞ்சாகணும். சிக்கன் அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீன்வைல் நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஈவன் கிரேவிக்கு தேங்காய் பால் கூட ரெடி பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ லேட்டாக சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 1/2 hour ஆச்சு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணால் தான் பிரியாணிக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். என்ன தான் ப்ராப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபாலோ பண்ணலனாலும் எனக்கு பிரியாணின்னு வரும்போது கீயும் பச்சை மிளகாவும் மஸ்ட். எனக்கு பிரியாணியில் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு மின்ட்டோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பண்ணும் போதே கிரேவிக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய இன்க்ரீடியன்ஸ் பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சேமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக பிரியாணிக்கு தனி மிளகாய் தூளும் கிரேவிக்கு குழம்பு மிளகாய் தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மேன் ஆஃப் த ஷோ. மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற பீஸ் எல்லாம் பிரியாணிக்கும், சின்ன சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம கிரேவிக்கும் எடுத்துக்கிட்டோம். நான் 1.5 டம்ளர் ரைஸ் மெஷர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 டம்ளரில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் போல் நான் ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணி அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஜீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி அதில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நமக்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு, பட் டெக்ஸ்சர் தான் கொஞ்சம் குழஞ்சி வந்துருச்சு. தென் ஈவினிங் Grade 1 ஸ்டூடெண்ட்டுக்கு ஹோம் டியூஷன் போகிறேன். அங்கே போயிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி ப்ளஸ் ஆஃப்டர்நூன் வச்ச சிக்கன் கிரேவியோட அன்னைக்கிட்டே முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.